தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 11ஆம் அணி சார்பாக கலவரம் நடந்தால் போலீஸ் படையை வச்சு எப்படி கலவர கும்பல கலக்கிறதுங்கிறத பத்தி செய்முறையா செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னு ஒரு உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேர்ல ஒரு கம்பெனி ஸ்ட்ரென்த் அளவு ஒரு ஆய்வாளர் தலைமையில் கேஸ் செக்ஷன், லத்தி செக்ஷன், ரைஃபிள் செக்ஷன் இப்படி ஒரு மூணு செக்ஷன்லையும் ஒவ்வொரு சார்பு ஆய்வாளர் பொறுப்புல எந்த இடத்துல கலவரம் நடக்குதோ அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம காவலரை கொண்டு கலவர கும்பலின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பிகில் ஒளி எழுப்பப்படும். பிகில் ஒளி எழுப்பி எச்சரிக்கை விடப்படும். கலவர கும்பல் கட்டுக்கடங்காமல் மறுபடியும் அவங்களோட கலவரத்தை தொடரும் பட்சத்தில் எலக்ட்ரானிக் மெகாபோன் மூலம் காவலர்களை கொண்டு நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், உடனே கலைந்து செல்லுங்கள், இல்லாவிடில் கண்ணீர் புகை கொண்டு கலைக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுவோம். நம்ம வார்னிங் பண்ணதுக்கு அப்புறமும் கலவர கும்பல் வந்து மறுபடியும் கண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கேஸ் செக்ஷன் முன்னேறி சென்று கண்ணீர் புகை குண்டுகளை கலவர கும்பல் மீது வீசி கலைக்க முற்படுவார். மறுபடியும் கலவர கும்பல் வந்து கலைந்து செல்லாமல் மேலும் கலவரங்களை தொடரும் பட்சத்தில் நம்ம காவலரை கொண்டு எலக்ட்ரானிக் மெகாபோன் மூலம் நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், உடனே கலைந்து செல்லுங்கள், இல்லையே லத்தியால் அடித்து கலைக்க நேரிடும் என எச்சரிக்கை விடப்படும். இது தொடர்பான வாசகங்கள் பதாகைகளில் எழுதி கலவர கும்பலுக்கு தெரியும்படி காட்டப்படும். இந்த வாணிங்கை ஏத்துக்கிடாம இந்த கலவர கும்பல் தங்கள் கலவரங்களை மேலும் மேலும் தொடரும் பட்சத்தில் லத்தி செக்ஷன் முன்னேறி சென்று கலவர கும்பல் மீது ஒரு மினிமம் ஃபோர்ஸ் லத்தி சார்ஜ் செய்து கலவர கும்பலை கலைக்க முற்படுவர்.
மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் காவலரை கொண்டு எலக்ட்ரானிக் மெகாஃபோன் மூலம் மறுபடியும் அவங்களுக்கு வான் பண்ணுவாங்க. நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், உடனே கலைந்து செல்லுங்கள், இல்லையேல் துப்பாக்கி சூடு நடத்தி கலைக்க நேரிடும் என எச்சரிக்கை விடப்படும். கட்டுக்கடங்காமல் மேலும் மேலும் மறுபடியும் கலவரங்கள் தொடரும் பட்சத்தில் ரைஃபிள் செக்ஷன் துப்பாக்கி சூடு நடத்தி கலவரக்காரர்களின் கலகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. கலவரக்காரர்களை துப்பாக்கி சூடு நடத்தியதின் பேரில் ஒருவர் நிகழ்விடத்திலே இறந்ததாகவும் 4 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவ அதிகாரி உதவியின் பேரில் அவர் பரிசோதனையின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இதனால் இறந்தவரின் பிரேதம் அரசு மருத்துவமனைக்கு உரிய பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்படுகிறது.